எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஃபரீனா. இது நம்ம ஃபேவரட் ஷோ அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை சிறப்பான ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் மூலமாக செய்த ஆசிர்வாத் ஸ்வஸ்தி பியூர் பசுனை. ஹலோ அம்மா, வாங்க. வணக்கம். ஸோ இன்னைக்கு எந்த உணவு பார்க்க போறோம்? கேரளத்தில் பண்ணுவா இது. இது வந்து வாழைப்பழ பிரதமன் சொல்லுவாள். பிரதமன்னாலே இட்ஸ் பாயசம். பாயசம், வாழைப்பழ பிரதமன் பார்க்க போறோம். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 2, தேங்காய் 1, ஆசிர்வாத் நெய் 1 தேக்கரண்டி, முந்திரி சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, தேங்காய் பால் 1 கப், வெல்லம் தேவையான அளவு. அந்த நெய் கொடுங்க. இருக்கவே இருக்கே ஆசிர்வாத் ஸ்வஸ்தி பியூர் பசு நெய். இது வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இது இருக்கே. இப்போ சந்திக்க போகிறோம். அப்புறம் இதில் இந்த இடத்த ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆசிர்வாத் ஸ்வஸ்தி பியூர் பசுனை சிறப்பான ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் செஞ்சதுனால நல்ல வாசனையாக டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது நெய். ஓகே, ஹோல்டோம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு தேங்காய். ஓகேம்மா. கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகணுமா? ஓகே. அதனால தான் இதை வந்து வதக்கிட்டே இருக்கணும். அந்த அதர் திங் இஸ், இந்த தேங்காயில் என்னதுன்னா, இதை இதை வந்து நீங்கள் வதக்க வதக்க இதுவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிக்கல. ஆமாம், தேங்காயில் இருந்தே. சரி, இதை கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கீங்களா? நான் இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணுறேன். கண்டிப்பாக. கல்யாண வீடுகளில் ஸ்வீட்டெல்லாம் செய்யும் போது முதல்ல ஸ்வீட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீட்டு செய்யும் போது ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் நெய்யெல்லாம் விட்டு தேங்காயெல்லாம் வதக்கி ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த முந்திரி. ஓகே, நீ எப்படி மணக்கிறது பார்த்தீங்களா, ஜோரா. இப்போ இந்த திராட்சையும் போட்டுக்கோங்க. திராட்சை ஒரு நிமிஷத்தில் பொரிஞ்சிடும், அதனால தான் லாஸ்ட்டாக போடுறோம். ஓகே, ஓகே. ஸோ வாழைப்பழத்தை நெய்யில் இந்த மாதிரி வதக்கியா? ஓகே, ஜஸ்ட் லிட்டில் மோர், கைண்ட் ஆஃப் கோல்டன் ப்ரௌனுக்கு. ஆ, இதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரையே பண்ணிக்கணும். ஓகே, தட்ஸ் வை. இப்போ கொஞ்சம் அடுப்பை சின்னதாக்கிட்டு பாருங்க, கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இங்கெல்லாம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுங்களா? இது இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த தேங்காய் பால். ஓகே, ஓ மை காட், இட் இஸ் ஜஸ்ட் க்ரீமி. பாடுப்ப பெருசாக்கிட்டு ரொம்ப, ஆல்ரெடி அது கொஞ்சம் மசஞ்ச மாதிரி ஆயிருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கைண்ட் ஆஃப் இப்படி எடுத்து எடுத்து போட்டு போட்டு பண்ணோன்னா கொஞ்சம் கூட இதுவாக இருக்கும். கொதிக்கட்டும். ஓகே, சாஃபி ஆயிடுது பாருங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம வெள்ளை பாகு பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வாட்டர் கொடுங்கப்பா. ஸோ வெள்ளம் தான் இருக்கு அந்த பாரம்பரிய சுவை. எஸ். ஸோ ஒரு பக்கம் வாழைப்பழம், அதில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி அது ஒரு மாதிரி ஒரு பதத்தில் வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஒரு பக்கம் தேங்காய், முந்திரி, அப்புறம் காஞ்சி திராட்சையை வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா? பிரமாதம். இதோடைய செய்முறையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்லம்மா? எஸ். ஸோ இதில் வந்துட்டு திக்கான பாகு ஊற்றணுமா இல்லைன்னா திக்கு பாகு வேணும்? அதாவது ரொம்ப ஒரு ஜாமி கைண்ட் ஆஃப் பாகு வேண்டாம், பட் டெஃபினட்டாக எடுத்து ஊற்றுற அளவுக்கு வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா? எஸ். இது கன்சிஸ்டன்சி இது பாருங்கள். இது ஒரு மாதிரி
ஒரு மாதிரி குழஞ்சு வர கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த அந்த தேங்காய் பால் எடுங்க. ஓகே, செகண்ட் தேங்காய் பால். எஸ், அதை வந்து இப்போ அடுப்பை சின்னதாக்கிட்டு இதோட சேர்க்கணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் அடுப்பை பெருசாக்கினாக்கா இதுக்கு ஒரு 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 மிழுக்கு மாதிரி ஒன்று ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஓகே, அதை இதில் சேர்க்கணும் நம்ம. ஓ யப். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த மிழுக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது பெட்டராக எல்லாமே சேர்த்து கலர வரணும். அப்போது இது பெருசாகட்டும். யா ஓகே, வெள்ளைப்பாகில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்து மறுபடியும் அதுல பதிலா இதுலயே சேர்த்துக்கலாம். இது வேற process. இது இல்லனா உங்களுக்கு எல்லா அந்த அந்த வாழைப்பழ பீசஸ் கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் இத பண்ண சொல்றாங்க. இத வந்து இது இது கொஞ்சம் கொழுத்து வரும்போது இது அதுல ஆட் பண்ணிடுங்க. ஓகே, just for easy movement. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறமா அதை எடுத்து இதுல போட்டு நம்ம திருப்பியும் கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இப்ப இத வந்து இதுல சேர்த்து இதில் சேர்த்தா இப்போ இது இதோட கலந்து ஓகே இப்போ இந்த அடுப்பு ஆன் பண்ணி இதை வச்சு ஓகே இதை இடுக்கிய எடுத்து இது பேர் தான் தடபுடலாக வேலை பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். அதே தான் தடபுடல் சொன்னீங்களே, யூ கெட் இட். இதை இதில் விட ஓகே. இப்போ சர்க்கரைய பொடிச்சு கொடுங்க. சீக்கிரம் டக்குனு பொடிங்க. கோ கோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் டு இட். சர்க்கரை போட்டா மறுபடியும் தண்ணி விட்டுக்கும். ஓகே, சோ பரவாயில்ல, அதை விட்டுக்கட்டும். அதனால இது கொஞ்சம் நல்ல திக்கண்ட் ஆகும். ஆற இதில் இந்த சர்க்கரையை போட்டுருவோம். இப்போ தண்ணி விட போகிறது பாருங்க. ஓகே, ஆஹா, சர்க்கரை போட்டோன்னே இந்த கலர் சேஞ்ச். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமா? திக்காக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணுமா? கன்சிஸ்டன்சி இதுவாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப திக்காக இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஒரு திக்கிஷாகவும் இருக்கும். ஓகே ஓகே, இது நல்ல ஒரு கொதி வரணும். ஓகே, கொதி வந்தா ரதமன் ரெடி. ரெடி, சூப்பர். சோ நல்லா ரிச்சா தேங்காய் பால், தேங்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ரதமன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதோட செய்முறை விளக்கம் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு கடாயில் ஆசீர்வாத் நெய், தேங்காய், முந்திரி, திராட்சை சேர்த்து வதக்கி கொள்ளவும். பின்னர் மற்றொரு கடாயில் ஆசீர்வாத் நெய், வாழைப்பழம், தேங்காய் பால் சேர்த்து நன்கு கலரவும். மற்றொரு கடாயில் வெல்லம், தண்ணீர், தேங்காய் பால், வதக்கிய பொருள் சேர்த்து வாழைப்பழ கலவையுடன் சேர்த்து சிறிது நேரம் கழித்து எடுத்தால் தயார். அஞ்சரை பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி வந்து நாம் நவராத்திரியினுடைய சிறப்பான விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணிகிட்ருக்குறோம் இந்த வாரம் முழுக்க. அதில் இன்றைக்கி நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா உபசரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. பொதுவாக இது நவராத்திரின்னு மட்டும் இல்லாமல் எல்லா காலங்களிலேயும் இப்படி ஒரு பண்பாடு நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி மறந்துட்டோம். ஒரு வீட்டுக்கு போனால் அல்லது நாம் ஒரு வீட்டுக்கு போகிற போது என்ன எதிர்பார்க்குறோம் என்கின்ற மனநிலையில் இருந்து நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். நாம் புதிதாக ஒருவருடைய அல்லது பழகிய ஒருவருடைய வீட்டுக்கே நம்ம போகிறோம். போனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி வரவேற்கணும்னு நாம் ஆசைப்படுவோம். அவங்க வாசல்லையே வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு நமக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பாலோ காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று கொடுத்து அல்லது ஒரு தண்ணியாவது நமக்கு கொடுத்து நம்மளோட மகிழ்ச்சியாக சிரித்து பேசணும் அப்படிங்கிறத நாம் ஆசைப்படுவோம்.
அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு இதை அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க இப்படி அறிமுகப்படுத்தி வச்சு வயதில் பெரியவங்களா இருந்தால் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பாடான காலத்தை கற்றுக் கொடுத்ததும் ஒன்று இருந்துச்சு. இப்போ இதே தானே நம்ம வீட்டுக்கு வரவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போகிற போது இவ்வளோ மரியாதை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னொருவர் நம்முடைய இல்லத்திற்கு வருகிற போது இதே அளவு மரியாதையை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிற அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உபசரித்தல் அப்படிங்கிற ஒன்று. முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லணும், வணக்கம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு பல பேர் வந்து வாங்கன்னு சொல்கிறதில்ல, இப்படி தலையை மட்டும் ஆட்டுவாங்க, வணக்கம் சொல்கிறதில்ல, ஆ வாங்க. அதே உறவினர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்க பெரியம்மா, வாங்க தாத்தா, வாங்க சித்தி, வாங்க பாட்டி அப்படின்னு பிள்ளைகளை உறவு முறைகளை சொல்லி அழைப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. பெரியவங்களுக்கே உறவு முறை தெரியாத போது பிள்ளைங்க எங்கேருந்து போய் இந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு இந்த மரியாதையை நாம் கற்றுத்தருவது பண்டிகைகள். பொதுவாக இந்த பண்டிகைகள்லாம் எதற்காக அப்படின்னா நம்முடைய சமூக நியதிகளையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அப்படியே மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இப்போ இங்கே வருகிறவர்களை நம்ம வரவேற்கிறோம் இல்லையா, இது நவராத்திரிக்கு மட்டும் வரவேற்கிறதுன்னு நான் சொல்லலை, பொதுவாகவே இந்த முறையை நாம் கற்றுக்கணும். விசேஷமாக வர காலத்தில் மட்டும் இவங்களையெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு மற்ற நாளெல்லாம் எப்படி வந்தாலும் மண்டையாட்டிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக எல்லாரையும் விரோதியை கூட வீட்டில் மகிழ்ச்சியாக வரவேற்கணும்னு அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு ஒரு குவளையில் நம்ம ஒரு தண்ணீர் கொடுத்தா கூட அதை உள்ளன்போடு நாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது தேவாமிரதமாக இருக்கும். அதனால் மன மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு நாமும் எங்கே போகிறதா இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். நம்மை தேடி வருகிறவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை நம்ம பரிசாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பம் எந்தெந்தைக்கும் நிம்மதியான ஒரு சூழலில் மலர்ச்சியான ஒரு சூழலில் வாழும். மீண்டும் நாளைக்கு மற்றும் ஒரு சிறப்பான நவராத்திரி தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வர உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையக்கரசி. நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ புரட்டாசி மாதத்தில் சிறப்பான உணவுகள், அதுவும் வந்து தெய்வீகமான உணவுகள், கடவுளுக்கு படைக்கிற உணவுகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நபர் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். லெட்ஸ் வெல்கம் யோகாம்பால் சுந்தர் மேம் டு தி ஷோ. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பா. சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை டெய்லி நம்ம ஷோல வச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப தெய்வீகமான உணவுகளை ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு சொல்லி காட்டுறீங்க, அதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தயிர் சாதம். தயிர் சாதமா? ஆமா. தயிர் சாதத்துல என்ன தெய்வீகம்? தயிர் சாதம் தான் மெயினா அவருக்கு படைக்கிறதுவே மெயினா. அதுதான் இந்த பெருமாள் கோவில்ல போயிட்டு என்ன சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நீங்க தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு இருக்கிற சுவை அடிச்சுக்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஓ மை காட், புளியோகரை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல் இதெல்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். தயிர் சாதம் பெருமாள் கோயில் இதுவரையும் சாப்பிட்டது இல்லை. ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமாள் கோயிலில் இருக்கிற தயிர் சாதம் நானே அப்படி தான் ஒரு தடவை நினச்சிட்டேன். அப்புறம் வந்து ஸ்ரீமுஷ்ணம்ன்ற ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நல்லா மத்தியானம் 12:30-1:00 செம்ம பசி அந்த கோயில் சுவாமி தரிசனம் முடிச்சப்புறமா அந்த மாமா வந்து ஒரு கையில் சாதம் கொடுத்தார். இதை சாயோ உண்டை கட்டி வாங்கிக்கிறதா அப்படின்னு. ஆனா ரியலி நம்ப மாட்டீங்க, அதுலதான் பெருமாளோட அனுகிரகம் ஃபுல்லா இருந்தது. அவ்வளோ சுவையா இருந்தது, ஹெவன்லியா இருந்திருக்குல்ல. ஆஹா, கேட்கும் போதே உடனே டேஸ்ட் பண்ணுன்ட்டு இருக்குல்ல. கண்டிப்பாக பார்ப்போம். தயிர் சாதத்துக்கு என்ன தேவையான பொருட்கள் இருக்க போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஒரு டிஃப்ரெண்டான தயிர் சாதம் தான். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் தயிர் 1 கப், பால் 1/2 கப், சாதம் தேவையான அளவு, கடுகு 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகே அம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ ம், சாதம் கொடுங்கம்மா. ஓகே. தயிர் சாதம் சுட சுட இருக்கும் அவளோடதுல, தெரியுமா? சுட சுட சாதத்தை இது பண்ணி அதுல பாலை நிறைய விட்டுட்டும் கொஞ்சமா தயிரை விட்டு அதுல இந்த தாளிப்பெல்லாம் போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுப்பாங்க பாருங்க. கொஞ்சம் என்ன வேணும்? உப்பு,
நம்ம நம்மளுடைய அந்த நினைப்பையே வந்து பெருமாள் வந்து அப்படியா நினைக்கிற நீ, அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் இதை தவிர வேற யாரும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு மாற்றிடுவார். தயிர் சாதம்னா அதே மாதிரி ஜென்ரலாக எல்லாரும் வெறும் தயிரை விட்டு பிசையிறது தான் தயிர் சாதம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, கிடையாது. நல்ல சாதத்தை அது மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு அதில் பாலை விட்டு பிசையணும். சாதம் பசஞ்சாச்சு, தாளிக்கிறது தான் இப்போ. வாவ், ஓகே. ஸோ இப்போ சாதத்தில் வந்துட்டு சாதத்தை நல்லா பசஞ்சு தயிரும் பாலும் ஊற்றி வச்சாச்சு. அடுத்ததா தாளிக்க போகிறோமா? ஓகே. என்ன எண்ணெய்? ஓகே. பொறு. ஓகே. கடுகு ஒரு அரை ஸ்பூன். கடுகு. ஓகே. பச்சை மிளகாவையும் இஞ்சியும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடும். ஓகே. கடுகு வெடிக்கட்டும். இன்னும் ஒரு சிலர் வந்து தயிர் சாதத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பண்ணிக்கிட்டே போட்டுக்கலாம். தாராளமாக இந்த ஆப்பிள் போடலாம், பாமக்ரைனட் போடலாம், கேரட் திருவி போடுவாங்க சில பேர். ஆமாம், நல்லாயிருக்கும் அதெல்லாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பெருங்காயம் அடுப்பு அணைச்சிட்டேன். ஓகே. கருவேப்பில. ஓகே. ஹா, வாட் அ வாசனை. ஓ, எல்லாரும் தயிர் சாதமா அப்படின்னு கேட்பாங்க. தயிர் சாதத்தில் இருக்கிறது வேற எதுலேயுமே கிடையாது. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சி வெய்ய நாள்லாம் கண்டிப்பாக தயிர் சாதம் சாப்பிடணும். அதே மாதிரி வெள்ளப்பண்டம் தானம் பண்றதுங்கிறது ரொம்ப 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 விசேஷம். பாலை விட மோர், தயிர் இதெல்லாம், தயிர் சாதம், மோர் இதெல்லாம் வெய்ய நாள்ல எல்லாருக்கும் தானம் பண்றது ரொம்ப விசேஷம். ஓ, அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சோ தயிர் சாதம் ரொம்ப தெய்வீகமா இருக்கு, திவ்யமா இருக்கு, டேஸ்ட் பண்ணலாமா? செய்முறை: முதலில் ஒரு கிண்ணத்தில் சாதம், பால், தயிர் சேர்த்து கலந்து கொள்ளவும். பின்னர் கடாயில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். அதை சாதத்தில் சேர்த்து சிறிது கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டால் சுவையான தயிர் சாதம் தயார். பழங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு சாதாரண விஷயம், அன்றாடம் நாம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணீர். இன்றைக்கி தண்ணீரை பற்றி, நீரை பற்றி, அதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் சாதாரணமாக வீடுகளில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் குழந்தை வந்து காலையில் அவசரம் அவசரம் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா பிடிச்சி இதில் பாக்கெட்டில் வச்சு கொடுத்து அனுப்புவோம். சாயந்தரம் 5 மணிக்கு வரும்போது அப்படியே அந்த தண்ணி திரும்பி வரும்போது நமக்கு கண்ணீர் முட்டும். என்னடா தண்ணி குடிக்கவே இல்லையான்னா, எனக்கு நேரம் இல்லை, நான் எடுக்கலை, சாப்பிடும்போது கூட குடிக்கலையா அப்படின்னு கேட்டால் எடுக்கலை அப்படிம்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அந்த குழந்தை பகல் பொழுது முழுக்க தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த குழந்தையை நாம் வந்து வலியுறுத்தி சொல்லணும். குழந்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், வளர்ந்த மனிதர்களே வேலையில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா குடித்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சாப்பிட்டோன்னே குடித்தோம் அப்படிம்பாங்க. அலுவலகத்தில் காலை 9 மணிக்கு உள்ளே நுழைஞ்சி 6:30 மணிக்கு வெளியே போகிற வரைக்கும் நாம் எவ்வளோ தண்ணீர் குடித்தோம்னு பார்த்தா மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து இப்படி தண்ணீரை நாம் மறந்து போய் மறுத்து போய் இருக்கிறது வந்து அதுவே பல நோய்களை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் தண்ணீர் நம்ம ஊரில் ரொம்ப அவசியம். அது வந்து பகல் பொழுதில் காலையில் 8 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே 1 லிட்டர், அப்புறம் ஒரு 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே 1 லிட்டர், அப்புறம் சாப்பாட்டோடு சாப்பிடும்போது சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கழித்து ஒவ்வொரு வேளை சாப்பாட்லேயும் ஒரு 1.5 லிட்டர் அப்படின்னு குடித்தா தான் 3 லிட்டர் நமக்கு கிடைக்கும்.
அப்படி குடிக்காத பட்சத்தில் தண்ணீர் குறைவுனாலேயே உடலில் பல பிரச்சனைகள் வரும். நம்ம என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் நம்ம காய்கறிகள் கீரைகளில் சாப்பிடக்கூடிய சத்துக்களில் தண்ணீர் மூலமாக கரைந்து அந்த சத்துக்களை இரத்தத்திலும் உடலினுடைய பல்வேறு உறுப்புகளையும் கொண்டு போய் பணியாற்றக்கூடிய வேலை நிறைய இருக்குது. அப்போ தண்ணீர் சரியாக எடுக்கலை அப்படின்னா அது ஒரு பல பிரச்சனையை உண்டாக்கும். நுரையீரலில் தண்ணீர் தன்மை குறைஞ்சதுன்னா ட்ரை லங் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் ஆஸ்துமாம்பாங்க. ட்ரை லங் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் பிராங்கைடிஸ்பாங்க. எப்போ நீர்த்துவம் நுரையீரலில் குறையுதோ அப்போது அது வந்து நுரையீரலில் அலட்சியம் உண்டாகும். எப்போ தண்ணீர் வயிற்று பகுதியில் ரொம்ப குறைய உண்டாகுதோ அப்போ வயிற்று புண்கள் உண்டாகும். சிறுநீரகத்தில் நல்லா தண்ணீர் ஃப்ளஷ் ஆகி அப்பப்போ அது போய்கிட்டே இல்லாமல் ஒரு அடர்வு கூட ஆரம்பிக்க அங்கே உப்புக்கள் வருவதற்காக அந்த உப்புக்கள் சேர்ந்து சிறுநீரக கற்கள் உருவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். தண்ணீர் குறைவாக எடுக்கும்போது அதுவும் வந்து கிராம்ப்ஸை உருவாக்கும், மசில் கிராம்பை நிறைய உருவாக்கும். அதனால் மிக மிக முக்கியமான விஷயம் தண்ணீர். அந்த தண்ணீர் நம்ம ஒவ்வொரு நாளும் 3 லிட்டர் 4 லிட்டர் குடித்தோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ராமன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு எதுவோ வச்சுருக்கீங்க? பன்னீர் பரோட்டா ரேப் பண்ண போறீங்க? ஆமாம். ஓகே, ஹாட் பன்னீர் ரேப். ஹாட் பன்னீர் ரேப் தான் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் பிடிச்ச அந்த ரேப் தான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ராமன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ வெஜிடேரியனாக வந்து இன்றைக்கி ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறோம், அப்படிதானே? ஆமாம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சரை பெட்டியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ ஸ்பெஷலில் ஹாட் பன்னீர் ரேப். இந்த ஹாட் பன்னீர் ரேப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா? தேவையான பொருட்கள்: பன்னீர் தேவையான அளவு, சாட் மசாலா அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி, தனியா தூள் கால் தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு கால் தேக்கரண்டி, பரோட்டா 1, கிரீன் சட்னி அரை தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. பார்பிக்யூ ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாட் பன்னீர் ரேப்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சமைக்க ஆரம்பிச்சு முதல்ல என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நமக்கு தேவையான பன்னீர் 2 பீஸ், ஒரு ரேப் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 2 பீஸ் பன்னீர் போதுமானது. ஸோ பன்னீர் ரேப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் பீசஸ் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்பிக்யூ மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 20 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ண போகிறோம். மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாட் மசாலா. சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அதே 1/2 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்தவர் போல் நம்ம மிளகாய்த்தூளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி, பெப்பர் தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள். தனியாத்தூள் தனியாத்தூள் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ். ஜூஸ் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தெரிஞ்சு விட்டுக்கிறோம். ஓகே, லெமன் ஜூஸ் நம்ம இதில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கினா போதும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வைக்க போகிறீங்க ஒரு 20 நிமிஷம். ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா கூட பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ண அந்த பன்னீரை நம்ம எடுத்து கிரில்லில் வைக்க போகிறோம். கிரில்லில் வச்சு நம்ம ரேப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 20-30 மினிட்ஸ் 20-30 மினிட்ஸ் வைக்க போகிறோம். வைக்க போகிறோம். ஓகே. ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண பன்னீர் நம்மக்கிட்ட இருக்குது. மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுன்றதை வந்து நமக்கு செஞ்சு காமிச்சாச்சு. அதை எடுத்து நம்ம குக் பண்ணிடலாமா? குக் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம ஃப்ரீசர் பன்னீர் எடுத்து கிரில்ல வச்சு கிரில் பண்ண போகிறோம். கிரில் பண்ண போகிறீங்க. ஓகே. இது பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டான பொருளுங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3-5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இது சீக்கிரமாக பாயில் ஆகிடும். நமக்கும் ஆகிடும். ஸோ பரோட்டாவும் நம்ம சைட் பை சைடாக. ஸோ அதை நம்ம செமி குக் பண்ண பரோட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ ரெண்டும் குக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ள அந்த க்ரீன் சட்னி நம்ம பண்ண மாதிரி. ஆமாம், க்ரீன் சட்னி இல்லையா? ஆமாம். பரோட்டாவும் ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் பன்னீரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ரேப் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து அந்த க்ரீன் சட்னி வைக்க போகிறோம். ஸோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே, பரோட்டா குக் ஆகிடுச்சு அண்டு பன்னீரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரில் ஆகிடுச்சு அண்ட் க்ரீன் சட்னி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெடியாகவும் இருக்குது. ரேப் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஆ, ரேப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பரோட்டாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பரோட்டா நம்ம எடுத்தாச்சு. பன்னீரும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? குக்கான பரோட்டாவில் க்ரீன் சட்னி சட்னியை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்தது போல் ஸோ இந்த ஸ்பைசி ரேப்புங்கிறது அதாவது ஹாட்டாக வேணாலும் க்ரீன் சட்னி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியமாக வேணால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி கொடுக்கலாம். நம்ம க்ரீன் சட்னி ஆட் பண்ணிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், குக்கான பன்னீர், பன்னீர் பன்னீரை வந்து ஸ்மால் பீசஸை நம்ம வந்து பிச்சு உள்ளே போட போகிறோம். வேண்டாமா சின்ன சின்ன பீசஸாக வந்து பீசஸை பிச்சு போட போகிறோம், பிச்சு போட போகிறோம். ஓகே, ஹாட் பன்னீர் ரேப் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரோல் பண்ணனா ரெடி ஆகிடும் அப்படி தானே? ஆமாம், ரோல் பண்ணால் ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து மைனஸ் கேட்டாங்க, மைனஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா எக்ல அதாவது எக்லெஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. ஓகே, வெஜ் மைனஸ். ஓகே, ஸோ ரெண்டு எது கேட்டாலும் நான்வெஜ்ஜாக கேட்டாலும் எக் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு கேட்டாங்கன்னா எக்லெஸ் மைனஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வெஜிடேரியனாக கொடுக்குறதுன்ற வந்து ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. ரேப்பர் ரோல் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வெஜிடேரியங்கிறதுனால இப்போ வந்து வெஜ் மைனஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஆமாம், ஸோ தேவையான அளவு வெஜ் மைனஸ், வெஜ் மைனஸ். ஓகே, அந்த மைனஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு, ரோல் பண்ண போகிறீங்க இல்லையா? ஆ, மைனஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம நல்ல ஒரு ஷேப்புக்கு ரோல் பண்ண போகிறோம். ஓகே, சூடாக சுவையாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம், சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க. அண்ட் வித் தட் நம்ம அமுதா தாமோதரன் அம்மா நமக்காக ஒரு அருமையான மருத்துவ டிப்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் கேட்டுட்டு வந்திருக்கேன். செய்முறை: முதலில் ஒரு பவுலில் பன்னீர், சாட் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், எலும்பிச்சை சாறு, உப்பு, தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளவும். பின்னர் பன்னீரை தவாவில் வைத்து வேக வைக்கவும். பின்பு பரோட்டாவில் கிரீன் சட்னி, பன்னீர் சேர்த்து ரோல் செய்து சாப்பிட்டால் சுவையான ஹாட் பன்னீர் ரேப் தயார். வணக்கம். மறக்கப்பட்ட மருத்துவம் பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாடு என்று தான் சொல்ல வேண்டும். மாறுபாடான உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நிறைய நோய்கள் வரும். நோய்க்கான காரணமே உணவும் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். இதில் முக்கியமாக சில நோய்களுக்கு 100% உணவை சார்ந்தே தான் அமைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூல நோய்க்கான காரணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு மிக குறைவாக இருப்பது மலச்சிக்கலுக்கு முக்கியமான காரணம். ஸோ மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் பொழுது அதனை தொடர்ந்து ஆசன வாய் நோயில் சில முக்கியமான நோய்கள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த துத்தையிலே கடுக்காய் மோர் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து மூல நோய்க்கு. அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், துத்தையிலே நம்ம எடுத்துக்கிறோம். துத்தையிலே நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான், கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் உள்ள மக்களுக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட். ஆசன வாயில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு நோயில் பாதிக்கப்படுற உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உணவாகிய மருந்து, ஒரு மருந்தாகிய உணவு தான் இந்த துத்தியிலே. ஸோ துத்தியிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து கடுக்காய் எடுத்துக்கிறோம். கடுக்காய் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? கடுக்காய்க்கு மிஞ்சதொரு மருந்து இல்லை, தாயினும் சிறந்தொரு கடுக்காய். கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வளரலாம் என்று நிறைய பழமொழி உண்டு. இது ஒரு காயக்கல்ப மூலிகை. கடுக்காய் என்ன பண்ணுது? முக்கியமாக இந்த கடுக்காயில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆல்கலை, டெர்மலின் என்று சொல்லக்கூடிய ஆல்கலை, கிளென்சிங் அவர் பாடி. ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் கூட அதை இயற்கை முறையிலேயே சரி பண்ணி மலக்குடலை க்ளீன் பண்ணுறதுல ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிப்பது கடுக்காய் தான். கடுக்காய் இஸ் அ கிங் ஆஃப் மெடிசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதோடு சேர்த்து மோர் நம்ம எடுத்துக்கிறோம். மோர் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். மோர் ஒரு அதில் உள்ள லாக்டோ பேசிலஸ் ஒரு மிகச்சிறந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட், இது மூன்றுமே பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. துத்தியிலே எடுத்துக்கோங்க. துத்தியிலே எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து கிராம் நோட் பண்ணிக்கோங்க. துத்தியிலே 100 கிராம் என்றால் கடுக்காய் 100 கிராம் தான். ரெண்டும் கலந்து காய வச்சு இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கடுக்காய் துத்தி பவுடர் ரெடி ஆகிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோரோட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 200 ml மோரில் 10 கிராம் அளவு, நியர்லி 1 டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன். உங்களுக்கு ப்ளீடிங் பைல்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ப்ளீடிங் பைல்ஸ் இல்லை, எனக்கு ஆசன வயலில் வலி மாத்திரம் தான் காணப்படுது, மலச்சிக்கல் மாத்திரம் தான் காணப்படுது, எனக்கு மோஷன் போனாலே எனக்கு பயமாக இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும். காலை இரவு 2 வேளையும் சாப்பிடுவாங்க, தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உணவுலேயும் ஒரு மாறுபாடான உணவையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு உணவாக நீங்கள் மாற்றுவாங்க. நிச்சயமாகவே உங்களுடைய மூலனை எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இன்றி மிக சீக்கிரமாகவே குணமாகும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறு ஒரு மருத்துவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் இன்றைக்கி கொக்கோ ஜோன்ட்ரஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன் சால்ட் அண்ட் பெப்பர். அதாவது நம்ம வீட்டில் கார்னை வச்சு நம்ம பேபிகார்ன் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் கார்னை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆயில் கடை ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இன்னொரு பேன் வச்சுறேன். அந்த பேனை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே பேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போனால், ஃபஸ்ட் வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். பேசிக் மேரினேஷன், அதாவது எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் மேரினேஷனை வந்து அந்த ஸ்பைசஸ் போட்டு ப்ளஸ் ஜிஜி பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர் மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டாக அந்த கார்ன்ஃப்ளவர் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயில் சூடான ஆயிலில் ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த கார்ன் வந்து நீங்கள் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸ்வீட் கார்ன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும் போது நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்து உதிரி உதிரியாக அந்த சோளத்தை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் நல்லா டெம்பரேச்சர் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் பாயில் பண்ண ப்ரிப்பரேஷன் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த க்ரன்ச்னஸ் வரணும்னா நல்லா சூடான ஆயிலாக இருக்கணும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்னை, இதை ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் லைட்டாக லெமன், கொஞ்சம் பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுலேயே ஈரப்பதம் இருக்குது, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. சரிங்களா, கொஞ்சம் ஈரப்பதம், ஏன்னா வேக வச்ச பிறகு என்ன அப்படின்னா அந்த ஸ்வீட் கார்னில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். ட்ரை ஆகலைன்னா நம்ம டைரெக்டாக வந்து நம்ம வந்து இது மாதிரி பேசிக்கான அந்த ஸ்பைசஸ் போடுற சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இந்தியன் டேஸ்ட் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போடுங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். நல்லா உதிரியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் மேலே போடும்போது கொஞ்சம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது இந்த ஆயில் நல்லா சூடாக இருக்க ஆயிலில் வந்து நம்ம டைரெக்டாக போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்க ஆயிலில் வந்து ஜஸ்ட் லைட் அடி போட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரை பண்ணவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா மேலே அடிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த கார்னை ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பவுடர் மசாலா நம்ம என்ன போட்டுக்கோ அந்த கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சால்ட், பெப்பர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ஃப்ரை பண்ணிருக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா, சும்மா லைட்டாக ஆட் பண்ணால் போதும், அதிகமாக தேவையில்லை. இதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஆப்ஷன் தான், நீங்கள் வீட்டில் பூண்டு போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் லைட்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இப்போது ஜஸ்ட் லைட்டாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் அது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்னை அப்படி மேலே அப்படி மேலே போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர் இல்லை ஒயிட் பெப்பர் பவுடர் நீங்கள் எதுவும் வீட்டில் ஆட் பண்ணலாம். லெமன் சும்மா ஜஸ்ட் லைட் ஆப்ஷனுக்காக ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, நான் திருப்பியும் சொல்கிறேன். ஆனியன் ரொம்ப வதங்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் ப்ரௌன் கலர் வந்துன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் வந்து மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆனியன் பச்சை மிளகாய் லைட்டாக போட்டு வதக்கிட்டு உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கார்னை நீங்கள் ஆட் பண்ணுறேன். அந்த டாஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் டாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கார்ன் வந்து அந்த க்ரன்ச்னஸ் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப நேரம் டாஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதே கொஞ்சம் சைனீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்கும், நம்ம இந்தியன் டேஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மேலே எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் அன் கழிச்சு நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்னஸ் போய்டும். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ப்ராப்பரான அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உடனே சூடாக நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெடியான ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து சூப்பர், ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் லைம் போட்டு கொஞ்சம் சாப் பண்ணி சாப் ஜிஞ்சர் சாப் க்ரீன் சில்லி போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி.
இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசோர்ஸ் வந்துக்கிறேன். அதுவரை உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் செப்தினா. இது அஞ்சரை பட்டி பவர் பை சிறப்பான ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் மூலமாக செய்யப்பட்ட ஆசிர்வாஸ் ஃபஸ்ட் ஃபியூ பர்சன் ஐ சி யூ பை டேக்கர்.